நான் பார்க்கவே இல்லை, முத முத உங்களுக்கு தான் காட்டுறேன், உங்களால் தான் நடந்திருக்கு. நீங்க நினைச்சது, நான் நினைச்சது, நம்ம எல்லாரும் நினைச்சது வந்து இந்த மொமெண்ட்ல நடந்திருக்குது. வணக்க மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமா சேஃபா இருக்கணும் அப்படின்ற என்னோட ஆசை. எஸ் நம்ம சேனல்ல வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 நாள் ஆச்சு. இந்த 17 நாள் என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், என்னோட போன் வந்து பாத்தீங்கன்னா செம்ம அடி வாங்கி அது கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்பைரி ஆகிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. எப்படியோ அதோட உசுரை கையில பிடிச்சி வச்சிருக்கோம். அண்ட் எதுக்குடா இந்த ப்ளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழில் அப்டேஸ்லி பாட்டு வந்திருப்பீங்க. எஸ் ஐ பாட் அ நியூ ஃபோன். என்ன ஃபோன் அப்படின்னு தானே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. என்னடா மரபா வழக்கம் போல் ரெட்மி தான் எடுத்திருப்பேன், விவோ ஓப்போ, ரியல்மி இல்லவே இல்லை. இந்த வட்டம் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எடுத்தது, த எக்ஸ்பெக்டட் த அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்டில் நான் எடுத்தது ஒன்ப்ளஸ். எஸ் ஒன்ப்ளஸ் தான் எடுத்திருக்கேன். ஒன்ப்ளஸோட நாட்சி 5G மாடல் மொபைல் தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நான் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவே இல்லை, அதுதான் உண்மை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட தம்பி, என்னோட அக்கா பையனும் தான். ஸோ அது வந்து ஒரு எப்படி இப்போ சொல்கிறது, ஒரு சர்ப்ரைசிங் மொமெண்ட்டாக இருந்தது. நான் ஆக்சுவலாக பிளான் பண்ண மொபைல் வேறு, இவன் என்னை எடுக்க வச்ச மொபைல் வேறு, எங்கள் அம்மாவையும் என்னையும் மண்டையை கழுவி எடுக்க வச்ச மொபைல் தான் இந்த ஒன்ப்ளஸ் நாட்சி. அண்ட் செம்ம எக்ஸைட்டடாக இருந்து இந்த ஃபோன் எடுக்கும்போது. ஏன்னா அந்த ஒரு மிரட்சியிலிருந்து நான் ஷோரூம் விட்டு வெளியே வருமோ அந்த மிரட்சியிலிருந்து நான் மீளவே இல்லை. அண்ட் மொபைல் எங்கடா எடுத்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் மொபைல்ஸ்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எஸ் சுப்ரீம் மொபைல்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருந்தது. அண்ட் நல்ல ரேட்டு தான் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் 1 இயர் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எனக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ் வேணும், நார்மல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் தயவு செஞ்சு ஷோரூம்ஸ்க்கு போயிருங்க பாஸ். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணலாம், பட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஸ்டோர்ஸ் தான் கிடைக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டோர் பிடிச்சிருக்கோ அங்கே போய் எடுத்துருங்க. நான் எனக்கு வந்து சுப்ரீம் மொபைல்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க, அதனால் நான் போய் சுப்ரீம் மொபைல்ஸில் எடுத்தேன். சூப்பராகவே இருந்து சர்வீஸ். அண்ட் மொபைலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா, வாங்க. எஸ் பிரிச்சாச்சு, வா பிரிச்சாச்சு. அண்ட் இன்னாலும் இந்த போனை பார்க்கவே இல்லை, முத முத உங்களுக்கு தான் காட்ட போறேன். யஸ் நான் பார்க்கவே இல்லை, முத முத உங்களுக்கு தான் காட்டுறேன். அண்ட் உங்களால் தான் நடந்திருக்கு. இனிமே லாக்ஸ் வேற லெவலில் வரப்போகுது. யஸ் காடு காடு. ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து அந்த வீடியோ சர்ப்ரைஸாக எடுத்தேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அண்ட் எஸ் சுப்ரீம் மொபைல்ஸ்லாம் நம்ம வாங்கியிருந்தோம் சொல்கிறோம். ஒரு கிளாத் கவரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் ஒன்ப்ளஸ் நாட், ஒரு பிளாக் கலரில் ப்ரீமியமான ஒரு பாக்ஸில். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர், ஆக்சுவலாக அது மொபைலோடையே கொடுத்தது. அண்ட் பிரிச்சிட்டோம். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது மொபைல் வாங்கின பில்லு. அண்டு ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்ப்ளஸோட பேக்கேஜ் தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, டிசைன்டு பை ஒன்ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில, பட் டிசைன் பை ஒன்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அண்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அண்ட் இங்கே எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க, ஒன்ப்ளஸ் சம்மந்தமான ஸ்டிக்கர்ஸ். அண்டு ஒரு ஒன்ப்ளஸ் நாட் டீம்லேருந்து ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் குவிக் ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் தென் ஹையஸ்ட் எஸ்ஏஆர் வேல்யூ, அண்ட் தென் மெம்பர்ஷிப் கார்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ஒன்ப்ளஸோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சுருவோம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ஒன்ப்ளஸோட வாப் சார்ஜ் அடாப்டர் வித் அந்த ரெட் கேபிள் தான், சிக்னேச்சர் ஒன்ப்ளஸ் ரெட் கேபிளோட கொடுத்துருக்காங்க.
ஸோ குப்பை மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மொத்தமாக கொடுத்த கேஜெட்ஸு. அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு, இது ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா கவர் போட்டிருக்கேன். அண்டு அது போக அடிஷ்னலாக பின்னாடி வந்து ஸ்கின்னு ஓட்டியிருக்கேன் அண்ட் டெம்பர் போட்டிருக்குது. இதுதான் வந்து அடிஷ்னலாக பார்த்த வேலைங்க. அண்ட் எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட ஃப்ரண்ட் கேமில் எடுக்கிறோம். ஃப்ரண்ட் கேமோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் என்ன பொறுத்தவரை பர்சனலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் செம்ம கிளாரிட்டி கொடுக்குது. வா 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 வா, செம்ம கிளாரிட்டி கொடுக்குது. அண்ட் பேக் கேமில் எப்படி இருக்குது அப்படின்ற பார்ப்போம். பேக் கேமோட குவாலிட்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பேக் கேமோட குவாலிட்டி வந்து வேற லெவலில் இருக்குது. பிகாஸ் 64 MP AA கேமரா அப்படின்ற போது சொல்லிட்டேன். அண்ட் மூணு கேமராஸ், அல்ட்ரா வைட் லென்ஸ், சென்சார்ஸ் அண்ட் நார்மல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 MP. ஸோ வேற லெவலில் இருக்குதுங்க. அண்ட் பிளாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வேற லெவலில் வரும். ஸ்டெபிலிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் ஆகும். பிகாஸ் நம்ம எடுத்துருக்கிறது சாதாரண ஃபோனில், ஒன் பிளஸ் எடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் என்னடா கொலப்படி பண்ணாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருக்கா ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடியே கடைக்கு போயிட்டாங்க. போயிட்டு இவங்க இவனையும் சேர்த்துக்கிறோம். ஆக்சுவலாக எனக்கு எங்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா நான் மூணு பேர் வந்து தனியாக வந்து இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்தோம். அதனால சீக்கிரம் எஸ் நாங்கள் காரில் போயிட்டோம். என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கு தான் நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். பட் இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் சில வேலைகளை பார்த்து எப்படியும் என்னையும் மண்டையை கழுவி எங்கள் அம்மாவையும் மண்டையை கழுவி 15,000 ரூபாய்க்கு எங்கள் அம்மா எஸ்டிமேஷன் போட்டு வச்சதை இவங்க 25,000 ரூபாய்க்கு இழுத்து கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபோனை வந்து வாங்க வச்சிட்டாங்க. எஸ் இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். இட்ஸ் பர்ஃபெக்ட்லி 25,000 ருபீஸ் வந்துச்சு சுப்ரீம் மொபைலில், வித் 1 இயர் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டோட 25,000 ருபீஸ் வந்துச்சு. அண்ட் த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 GB RAM, 128 GB ROM வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 750C ப்ராசஸரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக தான் இருக்குது. நான் வந்து நல்லா வக்கையாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு எப்படி சொல்றது, நம்ம யூசேஜை விட கரெக்டாகவே ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஸோ எஸ் இனிமே வந்து இந்த குவாலிட்டியில தான் நம்மளோட வ்ளாக்ஸ் வரப்போகுது, வரும், வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு ஒரு 3 வீடியோஸ் மட்டும் இருக்குங்க. பழைய ஃபோன் அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னோட ரெட்மி ஃபோனை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்து என்னோட செகண்டரி ஃபோனாக வந்து ஆக்ட் ஆகும். இதுவும் வந்து எக்ஸ்பைரி ஆகாது. ஏன்னா பிகாஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்து கிட்டத்தட்ட 128 ப்ளாக்ஸ் இதுவரையும் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 110-115 ப்ளாக்ஸுக்கு வந்து இந்த ஃபோன்லாம் வந்து எனக்கு உதவி இருக்கு. ஸோ தட் இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன். இதுவும் என் கூட தான் டிராவல் பண்ணு, செகண்டரி கேமராவாக ஆக்ட் ஆகும். செம ஹாப்பி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் எடுத்திருக்கேன். அந்த 3 வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் தான் இனிமேல் புது ஃபோனில் வந்த வீடியோஸும் இனிமேல் வரும். இன்னும் செம்ம கிளாரிட்டியோடு வரும். ஸோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க நினைச்சது, நான் நினைச்சது, நம்ம எல்லாரும் நினைச்சது வந்து இந்த மொமெண்ட்ல நடந்திருக்குது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மணக்க மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சங்கலை தேடி வந்துகிட்டே இருக்கும். சோ கடப்பா, தேங்க்யூ சோ மச்.